ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. கடவுள் எங்கேயோ ஆகாயத்தில் இல்லை, அவர் எப்பவும் நம்ம மனசில் தான் இருக்கார். அவர்கிட்ட பிரார்த்தனைங்கிற ரூபத்தில் நமக்கே தெரியாமல் நாம் அவரோட பேசிட்டு தான் இருக்கோம். நாம் மட்டும் இல்லை, கடவுளும் எந்த ரூபத்திலையாவது நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கார். இதை உணர்த்துற மாதிரி மகாபாரதத்தில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. அது தெரிஞ்சால் கடவுள் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை நமக்கு எப்படி உணர்த்துறாருன்னு நமக்கு புரிஞ்சிடும். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த மகாபாரத போரில் சில மன்னர்கள் பாண்டவர்களுக்கு ஆதரவாகவும் சிலர் கௌரவர்களுக்கு ஆதரவாகவும் போரில் கலந்துட்டா. உடுப்பி நாட்டு மன்னர் மட்டும் யார் பக்கமும் சேரல. அவர் கிருஷ்ணரை சந்தித்து, நான் நடந்துட்டுருக்கிற இந்த போரில் யாருக்கும் ஆதரவாக இருக்க விரும்பலை, ஆனால் போரில் கலந்துக்கிற எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் சாப்பாடு போட ஆசைப்படுறேன், அதுக்கு உங்கள் சம்மதம் வேணும்னு கேட்பார். கிருஷ்ணர் சரின்னு சொன்னதும் உடுப்பி அரசர் எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு போடுவார். போர் முடிஞ்சதும் எல்லாரும் ராத்திரி சாப்பிட வருவா. எல்லாரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணரும் தர்மரும் கடைசியாக சாப்பிடுவா. அந்த சாப்பாடு அளவுக்கு அதிகமாய் தூக்கி போடுற மாதிரியும் இருக்காது, அதே சமயம் யாருக்கும் இல்லைங்கிற மாதிரியும் இருக்காது. இத்தனை பேருக்கு சமைக்கணும்னு சொல்லி வச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். போரில் நிறைய பேர் செத்துப்போவா, எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு தெரியாது, ஆனால் சாப்பாடு மட்டும் கூடாமல் குறையாமல் சரியாக இருக்கும். இது தர்மருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அவர் அந்த சமையல்காரரை பார்த்து இதுக்கான விளக்கத்தை கேட்குறார். அதுக்கு அந்த சமையல்காரர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, தினமும் ராஜா தான் இத்தனை பேருக்கு சமைங்கன்னு சொல்லுவார், நானும் சமைப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவை பார்த்து விவரம் கேட்குறார் தர்மர். அதுக்கு ராஜா சொன்ன விஷயந்தான் இந்த கதையோட ஹைலைட்டு. தினமும் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கிருஷ்ணருக்கு வேர்க்கடலை கொடுப்பேன், அதில் அவர் எத்தனை வேர்க்கடலை சாப்பிட்றாரோ அத்தனை ஆயிரம் பேர் அடுத்த நாள் போரில் இறந்துடுவா. இதை நான் அவர் எனக்கு சொல்கிற குறிப்பாக எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமைப்பேன்னு சொல்லுவார். அப்போ தர்மர் சொல்வார், கிருஷ்ணர் வேர்க்கடலை சாப்பிட்டப்போ நான் பக்கத்திலேயே இருந்திருக்கேன், என்னால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அழகாக புரிஞ்சுட்டு செயல்படுத்தி இருக்கேங்கன்னு ஆச்சரியத்தோடு சொல்லிட்டு போவார். இது மகாபாரத காலத்தில் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் கடவுள் நம்மளோட பேசிட்டு தான் இருக்கார். சில சமயங்களில் நாம் எதையாவது செய்யணும்னு நினச்சா இதை செய்யாதேன்னு நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி குரல் கொடுக்கும். இதை செய்யாதேன்னு மனசு என்னமோ சொல்லிகிட்டே இருந்ததுன்னு நாம்ளே சொல்லுவோம். அதுதாங்க கடவுளோட குரல். அது நம்ம விருப்பத்துக்கு சாதகமாக இல்லைன்னா நாம் அந்த குரலை புறக்கணிக்கிறோம், பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். கடவுள் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கார். நம்ம பிரார்த்தனைகளை கேட்குறார், ஏதோ ஒரு ரூபத்தில் தீர்வும் கொடுக்குறார். அந்த குரலை நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் நாம் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி அழகாக கரை சேர்ந்துடலாம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.